அன்பு வணக்கங்கள் கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கல்வி என்பதுதான் வந்து இப்போதைக்கு எல்லோருமே உணர்ந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொத்து பத்து கொடுக்கிறதை விட படிப்பு கொடுத்துட்டா போதும் அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கை எல்லா பெற்றோர்களுக்கும் வந்துருச்சு அதுவும் இல்லாம இப்ப சமீபமா இயற்கை நமக்கு நிறைய பாடங்கள் கத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கு அந்த பாடங்களை பார்க்கும் பொழுது சேவை துறையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் குறிப்பா மருத்துவ சேவை என்பது மிகவும் மகத்தான ஒரு சேவை என்றைக்குமே வந்து அதுல மக்கள் பணி அப்படிங்கிறது சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கறத உணர்ந்த தருணத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மருத்துவ பணி அப்படின்ற ஒரு கனவை நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழுமமா டீமா செயல்பட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி அவங்களுடைய கல்வி 360 நிகழ்ச்சியா தான் நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் எத்தனை தடைகள் எத்தனை கேள்விகள் எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும் அதையும் தாண்டிய ஒரு உற்சாகத்தோடு இன்னும் நிறைய விஷயங்களை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மாணவர்களிடமும் மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கைப் வழியாகவே நம்மளுடைய SM உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து நம்மளோட இணைந்துட்டு இருக்காரு இன்றைக்கும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா மருத்துவம் அப்படின்றதுல ஆண் பெண் அப்படின்ற அந்த வேறுபாடு பார்க்காம எல்லாருமே தன் வீட்டு குழந்தைகள் வரணும்ன்ற கனவோடு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி இயங்கிட்டு இருக்கு இப்போ சமீபமா எல்லாருமே மருத்துவம் சார்ந்த தலைப்பு செய்திகள் என்னென்ன இருக்கும் அப்படின்ற ஆவலோட தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க அதை பற்றி சொல்லலாம் சார் வணக்கம் புதியவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் ஸோ பேரண்ட்ஸ் நீட் நம்ம மெயினாக நீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் வர வாரம் ஸோ நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் நேர் அபவுட் 3 days போனால் 1 month ஆகிடுது ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே ஈகராக வெயிட் பண்ணுறது ரிசல்ட்டுக்காக பட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து இன்னும் கீயே ரிலீஸ் பண்ணல கீ ஜென்ரலாக OMRோட காப்பி வந்து அவங்க லாகினில் போடுவாங்க அதுவுமே நான் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஸோ நிறைய பேர் அதோட எதிர்பார்ப்பு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு வந்து ஏன் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா அந்த செகண்ட் ஃபேஸ் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனோட செகண்ட் பார்ட் ஓப்பன் பண்ணி நாளைக்கு லாஸ்ட் டேட் இந்த புதுவிகம் மூலமா நான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறது யாராவது வந்து நீங்க செகண்ட் ஃபேஸ் அப்ளிகேஷன் போடாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு 12 o'clock கட் ஆஃப் ஆகுது போட்டுட்டுங்க நீங்க இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸை வந்து நீங்க பார்க்க முடியும் இல்லைன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நல்லிஃபைட் ஆகிடும் அது இன்வேலிட் ஆகிடும் அதனால வந்து யாராவது போடாமல் இருந்தால் அதை போட்டுடுங்க உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி மண்டே மாதிரி 11th கம்மிங் மண்டே அன்னைக்கு எனக்கு கீ வரும்னு நினைக்கிறேன் மண்டே கீ வந்த பிறகு டியூஸ்டே வந்து நமக்கு OMR அப்டேட் பண்ணுவாங்க ஸோ வித்தின் ஒரு 3-4 days வந்து கீ சேலஞ்சு கொடுப்பாங்க எப்பவுமே கீ வந்து உடனே ரிலீஸ் பண்ண பிறகு அந்த கீழே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை யாராவது சேலஞ்சு பண்ணுவாங்க சேலஞ்சுக்கு ஒரு 2-3 days கொடுப்பாங்க அப்போ அது ஒரு 3-4 days ப்ராசஸ்னா கூட ரிசல்ட் மேபி திஸ் இயர் வில் பி டிக்ளேர்ட் ஆன் கமிங் சாட்டர்டே அதாவது வர சாட்டர்டே இந்த அடுத்த நெக்ஸ்ட் சாட்டர்டே மேபி 16th Saturday ஆர் 18th Monday இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% வந்து 18th Monday இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து இருக்கு ஸோ மண்டே கீ வந்துட போகுது மண்டே டியூஸ்டே கீ வந்தது ஒரு 4-5 days ரிசல்ட் வந்துட போகுது ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஜஸ்ட் இந்த ரிசல்ட் நார்மலாகவே எடுத்துக்கோங்க நோ நீட் டு பேனிக் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம எல்லாமே வந்து September 12th அன்னைக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டோம் ஜஸ்ட் ரிசல்ட் வந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய எக்ஸாமாக எடுத்துக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸாம் ட்ரீட் பண்ணுங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆக்சுவலாக எஸ் சார் இப்போ இந்த கீ சேலஞ்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சதா சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த வருஷம் தரிசனம் நத்திங் கான்ட்ரவர்சி ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கீ மற்ற 2-3 இன்ஸ்டியூட்ல ப்ரெடிக்ட் பண்ண கீ பிரைவேட் கீஸ் எல்லாமே வந்து சிமிலர் மோரஸ் கொஸ்டின்ல வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு பெருசா இல்லை அதனால அது சேம் கீ வந்து அப்படியே வந்துடும் நினைக்கிறேன் இந்த வருஷம் சேலஞ்ச் அது கீ ரிலீஸ் பண்ண போறதா சொல்ல முடியும் பட் இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கீழே தான் அவங்க மாத்தி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்ப நம்ம சேலஞ்ச் பண்ணணும் சேம் கீ வந்திருந்தா சேலஞ்ச் எதுவும் தேவைப்படாது அது நம்ம கீ வந்த பிறகுதான் சொல்ல முடியாது ஓகே சார் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க சார் நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க பேர் வந்து ராஜ்குமார் நாகர்கோவில் கன்னியாகுமரி சார் கிட்ட பேசுங்க உங்க கேள்விகளை கேளுங்க சார் சார் இந்த பேஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ போயிருந்தோம் அதுல வந்து சர்டிபிகேட் வந்து ஒண்ணுமே அப்லோட் பண்ண சொல்லல அந்த மார்க் தான் எல்லாமே இது பண்ண சொன்னாங்க அது முடிச்சுட்டாங்க அவ்வளவு போதுமா சார் போதும். அப்ளிகேஷன் லாஸ்ட் வாரமே நான் சொல்லியிருந்தேன், there is no document apply பண்ண சொல்றேன். பட் நிறைய பேர் இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், ஸ்டேட் போர்டு வந்து 3-4 இயர்ஸ்க்கு முடிச்ச ஸ்டூடெண்ட், 11th ஸ்டூடெண்ட்லாம் எங்களுக்கு வந்து 11th மார்க் அப்லோட் பண்றதுக்கு 11th மார்க் ஷீட் இல்லைன்னு சொன்னீங்க. அதுவுமே வந்து ஆப்ஷனில் விட்டுருலாம், நீங்க கம்பல்சரி 11th மார்க் ஃபில் பண்ணணும் இல்லை, 10th அண்ட் 12th மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும், வேற எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவை. இது வெறும் 10 minutes ஃபார்மாலிட்டி தான். நீங்க அப்படியே வந்து 10th அண்ட் 12th இருக்கிற டீடைல்ஸ் பிளஸ் ஒன் டீடைல் இருந்தா ஜஸ்ட் அதில் இருக்கிற கேட்டிருக்கிற அப்படியே உங்க மார்க் ஷீட்டை பார்த்து என்டர் பண்ணாவே இந்த ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் ஆகிடும். வச்சுக்கலாம். நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. கடந்த நிகழ்ச்சியில கூட இந்த கேள்விதான் கேட்டிருந்தாங்க, சிபிஎஸ்சில இருந்தோம் நாங்க எப்படி மார்க் ஷீட் அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தேவையான அவசியம்னா பண்ணலாம், இல்லனா ஆப்ஷன்ல மார்க் ஷீட் இருந்தா பண்ணலாம், மார்க் ஷீட் இல்லனா அது பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி போட்டோ கூட அவங்க கேட்டிருந்தாங்கன்னா மட்டும் அந்த போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லீங்களா சார்? போட்டோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்னா போட்டோல எரா இருக்கு, அவங்க எதிர்பார்த்த அந்த பர்டிகுலர் குவாலிட்டி இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அது இருந்தால் அப்படி போட்டிருந்தாங்க மட்டும். ஓகே சார், அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். சரண். நான் கொல்லாச்சி பேசலாம். சிறப்பு சரண் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுட்டே இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 549 சார், பிசி கேட்டகரி சார், கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? வெரி மச் பாசிபிள் சார், நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த வருஷம் ஆல்ரெடி வந்து நமக்கு 7 காலேஜ் வந்துருச்சு, இன்னொரு 4 காலேஜ் வரப்போகுது. 7 காலேஜ்லயே 450 சீட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், 850 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் 4 காலேஜ் புதுசா வரதுக்கான வாய்ப்புகள் 99% கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது 4 காலேஜுமே வந்துருச்சுன்னா மினிமம் 400 சீட், மேக்ஸிமம் 600 சீட்ஸ் வருது. 450 சீட்ஸ்னா கூட உங்களுக்கு வந்து 850 ப்ளஸ் 450 நியர்பட் 1300 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல வந்து நம்ம 600 சீட்ஸ் ஆயிடுச்சுன்னா 1450 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 1450 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதனால இந்த வருஷம் பேப்பர் லென்த்தி அண்ட் லிட்டில் பிசிக்ஸ் டிஃபிகல்ட், அதனால கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். நான் லாஸ்ட் ப்ரோக்ராமே சொல்லியிருந்தேன், கட் ஆஃப் ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் 90% அக்யூரேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூஆர் இன் ஜென்ரல் கேட்டகரி டில் 585, நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்றேன். இஃப் யூஆர் பி, போன வருஷம் வந்து 600 இருந்துச்சு, இந்த 585 to 590 or 580 வரைக்கும் கூட வரலாம். இஃப் யூஆர் பிசினா ஒரு 540 to 550 ரேஞ்ச் வச்சுக்கோங்க, 10 mark அந்த மார்ஜினா வச்சுக்கோங்க. போன வருஷம் 560 இருந்துச்சு, இந்த வருஷம் 20 mark to 15 mark வருது, 540 to 550 அந்த ரேஞ்சில் வரலாம். எம்பிசி பிசிஎம்க்கு 520 to 515 அந்த ரேஞ்சு, 515 to 25, 10 mark வச்சுக்கோங்க, 515 to 25 அந்த ரேஞ்ச். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 440 to 450 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. SCA வருதுன்னா 360 to 370, STR 320 to 330. ஸோ இந்த கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கவர்மெண்ட் காலேஜே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மைனஸ் ஒரு 20-25 marks வந்து பிரைவேட் காலேஜ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்கு, அதை வச்சு நீங்க கட் ஆஃப் பிளான் பண்ணிக்கலாம். நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த எக்ஸாம் வரத்துக்கு முன்னையில இருந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, புது புதுசா காலேஜஸ் வரப்போகுது, அப்ரூவ் பண்ண போறாங்க, இது பண்ணாங்கன்னா இப்ப நீங்க எழுத போற உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ இந்த வருடம் இந்த வரக்கூடிய ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் சார் நீங்க நினைக்கிறீங்க? இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஏன்னா லாஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்து இது தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து 15 to 17 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரே இயர்ல 11 மெடிக்கல் காலேஜஸ் எந்த பேட்சுக்குமே இல்லை, அப்போ வந்து ஒரு பேட்சுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம 4 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் வரதுக்கான, எனக்கு தெரிஞ்ச 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு நாமக்கல் விவேகானந்தா, அது நம்ம சென்னையில ஒரு காலேஜ், அதுல 4 மெடிக்கல் காலேஜஸ், இன்னும் 2 காலேஜஸ் வந்து வரலாம். அப்படி வந்தா கூட அதுல 60% சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அது மூலமா தான் கவுன்சிலிங் வர முடியும் கவர்மெண்ட் கோட்டா. அப்போ அது வந்து 100 சீட்ஸ் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா கூட 4 into 60 to 240 சீட்ஸ் அதையும் வரும், 5 lakhs rupees சீட் அது. அப்படி இருக்கும்போது இப்போ 2 கன்ஃபார்ம் தானா, ஸோ 4 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆல்ரெடி 1400 சீட்ஸ் பிரைவேட் காலேஜ், 240 சீட்ஸ், இது எல்லாமே 1640. அதுவே இது 1600 வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல அதுல ஒரு 240 1800 சீட்ஸ் வந்து. அப்போ லாஸ்ட் இயர் வந்து 7.5% ரிசர்வேஷன் போக, ஆல் இண்டியா கோட்டா போக, நமக்கு வந்து தமிழக மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருந்த சீட்டே வந்து 1890 சீட்ஸ் தான். அதாவது கவர்மெண்ட் 23 மெடிக்கல் காலேஜ் பியூரா இருந்துச்சு, அப்புறம் 2 வந்து செமி கவர்மெண்டா இருந்து கன்வெர்ட் பண்ணாங்க, ஐஆர்டியும் ராஜா முத்தையாவும். இந்த 25 மெடிக்கல் காலேஜுமே சேர்ந்து 1890 சீட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1500 to 1800 சீட்ஸ் வந்து increase ஆகப்போகுது. 1400 சீட்ஸ் கிட்ட கவர்மெண்ட் காலேஜ்லயும் ஒரு 200-250 சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜ்லயும் இன்க்ரீஸ் ஆகும்போது இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கட் ஆஃப் வந்து ரொம்பவே நம்ம குறைய போகுது. நிறைய மாணவர்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து 5 மார்க் 10 மார்க் எனக்கு தெரிஞ்ச ஸ்பைரோவிலேயே ஒரு ஸ்டூடெண்ட் 3வது டைம் பண்ணா அப்படி. ஃபர்ஸ்ட் டைம் 20 மார்க்ஸ் விட்டா அப்படி, 2வது டைம்ல மறுபடியும் 10 மார்க்ஸ் விட்டா அப்படி, மறுபடியும் மனம் தளராம கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து போனோம். பட் இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் டாப் லெவல் 3வது டைம் போறோம் அப்படி. அந்த மாதிரி நிறைய ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கூட இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இந்த வருஷம் இருக்கும். அதனால நீங்க விடாமுயற்சி ட்ரை பண்ண மாணவர்கள், மனம் தளராம முயற்சி பண்ண மாணவர்கள் நிறைய பேர் ஜெயிக்க போறாங்க. இதுக்குதான் சொல்றது, நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சுச்சுவேஷன் நேரம் கரெக்டா அமையும் போது உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நம்பிக்கை தளராம யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைப்பு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். சார் கிட்ட இடைவெளிக்கு முன்பு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். இது ஆன்லைன் எங்களால் கனெக்ட் பண்ண முடியல, சரியா எங்களுக்கு வந்து சேரல, ஆஃப்லைன் மாதிரி எங்களால் வந்து சரியா முழுமையா வந்து எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களை கூட நம்ம கடந்த 2 வருடங்களாக மிக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸும் கொஞ்சம் கொஞ்சமா துவங்க சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு சார். ஸோ எப்படி இருக்கு இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை, எப்படி இருக்காங்க சார்? It's really good. They are remarkably, they are really happily performing. ஒரு சின்ன சேலஞ்சஸ் இருக்கு. ஆனால் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆன்லைன்ல தான் போச்சு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து ஸ்பீரோ மாதிரியான இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் சேலஞ்சான இயர் தான். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி தேவார் இந்த ஆன்லைன். அவங்க கிளாஸ்க்கே வந்து போகல, அவங்க ஸ்கூலுக்கே வந்து போகல, எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணாங்க. அதுல வந்து ரிப்பீட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு 2வது டைம் பண்றவங்க நல்லா பண்றாங்க. ஸ்பைரோட கிராஷ் கோர்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஸ்கூல் இன்டிகிரேட்டட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. பட் இனிஷியல் அவங்க ஈஸியா பக்கம் போயிடுறாங்க. பட் அந்த சரியான ஒரு முறையில வந்து லாஸ்ட் பேசிக் இந்த +1 +2 சரியா அவங்க எக்ஸாம் எழுதல. +2ல +1லயுமே வந்து அவங்க எக்ஸாம் எழுதல. அப்படி இருக்க பட்சத்துல கொஞ்சம் இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் அது வந்து போக போக இட் வில் பி ஆல் ரைட். வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து தே வில் கம் ஃபார் டு த லைன் ஆக்சுவலா. ஸோ பட் ஆனா இந்த வருஷம் என்னோட சஜஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஆன்லைனை விட, ஏன்னா 2 வருஷமா ஆன்லைன் ஆஃப்லைனே இல்லாதனால அவங்க இந்த ஆஃப்லைன் மோடே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ பட் ஆஃப்லைன் வந்து கண்டிப்பா வந்து பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வருடம் பெருவாரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 வருஷம் ஆஃப்லைன்ல படிச்சுட்டு 2 வருஷம் ஆன்லைன் பண்ணா பரவாயில்ல. ஆல்ரெடி 2 வருஷமும் அவங்க வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன்ல தான் பண்ணிருக்காங்க. மறுபடியும் வந்து இப்போ ஆஃப்லைன் ஆன்லைன்லேயே பண்ணாலும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது பிக் சேலஞ்ச் லாஸ்ட் 2 இயர்ஸ். இது வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் சேலஞ்சு தான், ஸ்டூடெண்ட்டுக்கும் சேலஞ்சு தான். பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணி பேரண்ட்ஸும் நம்ம இன்ஸ்டியூட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு போகும்போது கூடிய சீக்கிரம் தே ஆர் ஆல்சோ பெர்ஃபார்மர். டெஃபினட்டா அவங்களே இந்த வருஷம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க முடியும். கண்டிப்பா சார். ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க சார். அனிபா புல்டிங் காரைக்கால். சிறப்பு சார். சார் கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம் சார். பேசுங்க சார். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். சார் நீட் எக்ஸாம் டேட் எப்போ சார்? நீட் ரிசல்ட் டேட் கேக்குறீங்களா? என்ன சார் ரிசல்ட் டேட் கேக்குறீங்களா? நீட் எக்ஸாம் டேட் கேக்குறீங்களா? நீட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ சார்? ரிசல்ட் எப்போ? ஓபிசிக்கு எவ்வளவு சார் கட்டணம் மார்க்கு? நீட் ரிசல்ட் டேட் வந்து சோபலி சார் கம்மிங் சாட்டர்டே, அதாவது 16th or 18th மண்டே, அடுத்த மண்டே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓஎம்ஆரும் டியும் வந்து கம்மிங் மண்டே 11th or 12th வர வாய்ப்புகள் இருக்கு. ஓபிசிங்கிறது நம்ம ஆல் இண்டியா கோட்டாவோட வரும் சார். பிசி தமிழ்நாடு கோட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் போன வருஷம் வந்து 600 வந்துச்சு, இந்த வருஷம் 575 கிட்ட வரும் ஓபிசிக்கு. நான் சொல்றது லைக் இன் டாப் 8 அண்ட் ஜிப்மர் காலேஜுக்கு. அதுவே நார்மல் காலேஜஸ்க்கு வந்து இட் கம் டவுன் டில் 525 ஆல் இண்டியா கோட்டா. பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால இருக்கும்போது பிசி கேட்டகரின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 540 to 550 ரேஞ்சுக்குள்ள இருக்கும் சார். ஆக்சுவலா ஐயா வேற கேள்விகள் இருக்குங்களா? நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்போ இந்த வருடம் ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்றதுனால மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக மாணவர்களை நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிடுவீங்க சார். பட் உங்களுடைய டீம் எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்காங்க, எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க சார்? Yes, this we are expected. Now, in the last few years, the school classes are prepared. But students and parents are disappointed. Parents are students. But students initially parents the result time basic train. But in parents on the results rank list counseling mark nearby parents students wait pandradu mark ku sambandhame illama romba avanga cut off la irundha 100 mark 150 mark kammiya irukra parents la wait pandradha na paakra so andha mari parents ku enoda oru anbana thalmiyana vendugol kandipa ninga oru 100 or 100 to 150 marks avanga cut off la irundha romba kammiya irukku appadina kedaikave kedaikaadunga patchathula time waste pannadinga. So, repeat now, September, last 2 years, basing the strong class in online. If you have faculties, you are single. If you have students, you are attending your camera. If you have a meeting, you are basic. So, parents' consideration is decision. Yes, sir. Yes, sir. One caller, sir. Sir, vanakkam. Hello. Hello, vanakkam. Unga per solunga. Vanakkam, ma'am. I would like Ashok sir. Good evening, sir. Very good evening. Now on the MBC DNC category, sir. Okay, ma. Now on the 520 to 530 expect panitrking, sir. Very good. Very good, ma. So in the MBC per 1 year and the 10.5 cutoff changes the reservation the crowd of population population 10.5 1 year DNC 2.5 others 7.5 and the crowd cutoff the same or replicate plus or minus 5 mark difference or more. MBC le vandu oru MBC DNC 570 MBC 1 year 520 appilla irukadhu same anna agana mari 515 to 525 range kulla indha moonu category le varungadhu ennoda kanippu adala individual data namakku illadanaala adha pathi clear ah solla mudiyala but 90% na enna solrana 515 to 525 da cut off vandu MBC oda moonu category ku varadhukana vaayippugal adhigam. Okay, sir. Okay, sir. Thank you, sir. நன்றி. அழைத்ததற்கு மிக்க நன்றி. நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது? வருகின்ற ஆண்டிற்கான இந்த நீட் தேர்வுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இப்பவே எடுக்கலாம் இத பத்தி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இவற்றை பற்றிய விளக்கங்களை நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய தலைவர் திரு எஸ்.எம். உதயகுமார் அவர்கள் ஸ்கைப் வழியாக நமக்கான ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நம்மளுடைய ஸ்பைரோ டீமோட இணைந்து இந்த வருகின்ற வருடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு கால் பண்ணலாம். 7338884137 733884136 இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு அட்மிஷன் தொடர்பான உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க கேட்க முடியும். உதயகுமார் சார் கிட்ட ஒரு கேள்வி சார். நான் இடவெளிக்கு முன்ன சொல்லியிருந்தது இதுதான். சூழல் காரணமாக ஒரு சிலர் இந்த முறை சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நான் எடுக்கணும் அப்படிங்கற ஆசை இருக்கும். பட் பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா இன்னொரு முறை முயற்சி எடுக்கணுமா டைம் வேஸ்ட் பண்ணுமா நீ படிப்பியா அப்படிங்கற ஒரு கேள்வியோட அந்த மாணவன் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நான் தனியா இருந்து படிச்சிரலாம் அப்படி நினைச்சேன் பட் எனக்கு கைட் பண்றதுக்கு இந்த வருடம் சரியான ஆள் இல்ல அதனால தான் என்னால ஸ்கோர் பண்ண முடியலையோ அப்படிங்கற எண்ணத்தோட இருக்க கூடிய மாணவர்கள் இன்னொரு முறை முயற்சி எடுக்கலாமா நம்மளுடைய ஸ்பைரோவோட இணைந்து அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்க முடியும் சார்? ரெண்டு கேள்வி சார். Yeah, கண்டிப்பா obviously students are very much interested. அவங்க நம்ம முடியும்ங்கற எண்ணம் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது பெட்ரோல் கண்டிப்பா அவங்களுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தே ஆகணும். அது ஒரு டைமா இருக்கலாம், சம்டைம் ரெண்டு டைமா இருக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஏன்னா ஒருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸோட தப்பு கிடையாது. அது நம்ம நீங்க சொன்ன மாதிரி இயற்கையோட ஒரு கேம் ஆக்சுவலா. அப்போ அதை தாண்டி அவங்களால ஸ்கூலுக்கே போக முடியாது நிலைமை. எல்லாருமே ஆன்லைன்ல அட்டன் பண்ணாங்க. அதுலேயும் சில ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு முழுமையான வாய்ப்புகள் கிடைக்கல. வாய்ப்புகள் இருந்ததே என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அவங்க என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன ஒரு வாய்ப்போ அதை தான் அவங்க யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு முழுமையான வாய்ப்பு கொடுத்து முழுமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அப்ப டெஸ்ட் பண்ணி அவங்கள முடியுமா முடியாத அங்க தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. இப்போ ஒரு முழுமையான களமே இல்லை, அந்த களத்துல முழுமையா விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாதான் அந்த அவன் வெற்றியாளனா வீரனான்னு கணிக்க முடியும். பட் இப்படி இருக்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் கிடைச்ச களம் சமநிலை இல்லாத ஒரு களம். அப்படி இருக்கிற பட்சத்துல இதை வச்சு டோன்ட் ஜட்ஜ் யுவர் சில்ட்ரன்ஸ். ஸோ அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ரிப்பீட் பண்ண வைங்க. ஸோ கண்டிப்பா அதனால மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரிப்பீட் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பைரோ வில் பி டெஃபினெட்லி வில் பி ஒரு குட் டீம் பார்ட்னரா இருக்கும். டெஃபினட்டா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதத்திலையும் கைட் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோட வில் மேக் டு கம்ஃபர்டபுள் இன் ஆல் ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் கம்ஃபர்டபுள் பண்ணும். ஸ்டடிக்குள்ள ஸ்லோவா தான் போகும். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அந்த இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆகணும். இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க அந்த வீடு மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அடுத்தது தே வில் திங்க் அபவுட் தி கோல் ஆக்சுவலாக. அப்போ அந்த கோலை கீப்பாக நம்ம ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எம்பிபிஎஸ் அவங்க கனவு தான். அந்த கனவுகளுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம நம்ப எங்ககிட்ட கொடுக்கும்போது அப்போ எங்களோட பொறுப்பாயிடுது. அப்போ அந்த பொறுப்பை என்ன ஆகுனா அந்த ஏஜில் 17, 18, 19 ஏஜில் சம்டைம் சில விஷயங்கள் மறந்து போகிறதுக்கோ இல்லை அதுலேருந்து விலகி போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டோட பொறுப்பு இருந்தால் அதை அவங்க கீப் ஆன் ரிமைண்ட் பண்ணி அவங்க அந்த கோல்ல இருந்து பெறலாமல் அவங்க அந்த கோலை நோக்கி எப்பயுமே அவங்களை ஒரு ஃபோக்கஸ்டா வச்சுக்க வேண்டிய குரூப் இருக்கு. அதுக்கு கைடன்ஸ் மோட்டிவேஷன் கண்டிப்பா எப்பயுமே தேவைப்படும். அட்வைஸ் சம்டைம் தேவைப்படலாம். மூணாவது இந்த கோல்ல நோக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரலன்னா அது மூலமா அவங்களோட நெகட்டிவிட்டி, டிப்ரெஷன், ப்ரெஷர், பேனிக் அந்த ஒரு தளர்வு வரும். அப்பவுமே ஒரு ஒரு கைடா ஒரு கோச்சா இருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் மோட்டிவேட் பண்ணி அவங்கள மனம் தளராம அதுல அவங்களை அப்படியே பின்னோக்கி அவங்களை புஷ் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களை புரிய வச்சு கொண்டு போகணும். இந்த 3 ஸ்டேஜுமே ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் கம்ஃபர்டபுளா செட் பண்ணணும். ரெண்டாவது அவங்க கோலை நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க கனவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அதோட பர்பஸை புரிய வைக்கணும். மூணாவது அந்த கோலை நோக்கி அவங்க சீரியஸா ட்ரை பண்ணும்போது அதுல வர தடைகள், பிரச்சனைகள், தட் மேபி சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல கான்ஃபிடண்டா இருக்கலாம், இல்ல மைண்ட் செட்டா இருக்கலாம், இல்ல இது சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவலா அதை அட்டென்ஷன் கொடுக்கும் போது அவனுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும் போது அதை அவன் சீரியஸா எடுத்துக்கும் போது அந்த வெற்றி சாத்தியமாகும். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டெஃபினட்டா ஸ்பைரோ வில் பி நாட் ஒன்லி நாங்கள் இன்ஸ்டியூட்டா பார்க்கல, இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா பாக்குறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அதை கைட் பண்ணி அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுல எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அதை ஹாப்பியாவே நாங்க ஆல்வேஸ் யூ ஆர் டூயிங் வெரி ஹாப்பி. எஸ் சார், அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் சுரேஷ். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சோலைங்க இருந்து பேசுறேன். சுரேஷ் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுட்டு இருக்காங்க, பேசுங்க. நாங்க பொண்ணு சௌந்தர்யாங்க. இப்போ நீட் எழுதிருக்காங்க, 450 மார்க் வருங்க. எங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா அப்படின்னு டவுட்டா கேட்கலீங்க. என்ன கேட்டகரி? ஓபிசிங்க. ஒரு 50 ஒரு விஷயம் பாருங்க சார், போன வருஷம் கட் ஆஃப் 565 வந்துச்சு. பிரைவேட் காலேஜுக்கு 580 வரைக்கும் வந்துச்சு. பட் இந்த வருஷம் நமக்கு நிறைய காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. அதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்புட் தான். ஆனால் டில் 450 வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா கோட்டா அந்த மாதிரி கிடைக்கும். ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டா கொடுத்தா அதுலேயுமே ட்ரை பண்ணுங்க. தனியார் காலேஜில் பேமெண்ட் சீட் பாருங்க, அது கிடைக்கும் சார், அது கிடைக்கும். அது எல்லாமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா தான் வரணும் ஆக்சுவலா. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பெயர் ஈஸ்வரன். எங்க பொண்ணு எழுதியிருக்கா. ஓகே ஈஸ்வரன் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரி, உங்க மகளுக்காக நீங்க கேட்க போறீங்க, சார் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், கேக்குது சொல்லுங்க சார். இப்ப பேஸ் 2 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் சார். ஃபில் பண்ண பின்னாடி லாஸ்ட் சப்மிட் கொடுத்த பின்னாடி ஃபில் பண்ண அதே பண்ணா சார் வருது. ஃபில் பண்ண பேஸ் 2 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் சார் ஆன்லைன்ல. பண்ணன பின்னாடி ஃபைனலா சப்மிட் பண்ண பின்னாடி அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அந்த பக்கம் தான் சார் வந்து நிக்குது. அப்படி வராது சார், அப்படி ஏதாவது இருந்தா என்டிஏவுக்கு மெயில் பண்ணுங்க, வாய்ப்பே இல்ல. உங்க ப்ரௌசர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வேற ஒரு சிஸ்டத்துல வேற ஒரு ப்ரௌசர்ல ட்ரை பண்ணி பாருங்க, அது ஒர்க் ஆகும். அப்படி எல்லாத்துக்குமே கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துருச்சு ஆக்சுவலா. பிகாஸ் சம்டைம் சிஸ்டம் கம்பேட்டபிலிட்டி இல்லாம சம்டைம் நடக்கலாம். வேற ஒரு சிஸ்டத்துலயும் வேற ஒரு இன்டர்நெட்லயும் ட்ரை பண்ணுங்க, டெஃபனட்டா அது வரும் ஆக்சுவலா. சரிங்களா சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க சார். அடுத்த ஒரு காலரும் இருக்கிறார், பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. அருண்குமார், மதுரையில இருந்து பேசுறேன். அவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா சார்? சார் கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம், பேசுங்க. வணக்கம் அருண்குமார், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கப்பா, கேட்டுட்டு இருக்கேன். கம்மி பண்ணி பேசுங்க, உங்க கேள்வி கேளுங்க, क्वेश्चन கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 7.5% வந்து ஒதுக்கி இருக்காங்க போன இயர். 2.5% வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வரும்னு சொல்றாங்க சார். அது இந்த வருஷமே வர வாய்ப்பு இருக்கா? கவர்மெண்ட் எய்டட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து அவங்க மினிஸ்டர் லெவலில் டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய எஜுகேஷனிஸ்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. பட் நிறைய அந்த ஆல்ரெடி மினிஸ்டர் அந்த இதெல்லாம் டிஸ்கஷன் நிறைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 90% எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 2.5% ரிசர்வேஷன். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 7.5% பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து 2.5% பிரிச்சு எய்டட் கொடுப்பாங்களா, இல்ல 7.5% பிளஸ் 2.5% கொடுப்பாங்களாங்கிறது மட்டும்தான் தெரியல. ஆனா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ நம்ம நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இது ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆன்லைனும் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி மூலமாக வந்து இயங்கி கொண்டு தான் இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் சிறப்பாக இருக்கும், யாரெல்லாம் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் பயன்படுத்திக்கலாம் சார்? ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ஸோ டெஃபினட்டாக வந்து பேசிக் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆன்லைன் எடுத்து ரொம்ப பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட ஸ்ட்ராங்கான சஜஷன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இந்த வருஷம். நாட் ஓன்லி கோச்சிங் ஆன்லைன்லையும் நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்கலாம், ஆஃப்லைன் மாதிரி டைரக்ட் கிளாஸ் மாதிரி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மறுபடியும் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரைஸாக மாற்றணும். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு நைட் ஒரு 10 மணிக்கு உட்காரத்துக்கான அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து ஆன்லைனில் வந்து குறைஞ்சிருக்கு. அது ஆன்லைன் வரும்போது அது ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் ஆக்சுவலா. அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் டிமாண்ட் பண்ணுது. அந்த ஹார்ட் ஒர்க் டிமாண்ட் பண்ணணும்னா வீட்டில் வச்சுக்கிட்டு 2 வருஷமா அது ஏன்னா வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டில் இருந்தாங்க, பேரண்ட்ஸும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஒரு சொல்லப்போனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் ஒரு அகாடமிக் போன மாதிரி ஒரு வாய்ப்பு அமையல. ஸோ ரியலி ஹூஸ் லேகிங் இன் பேசிக், நான் வந்து எனக்கு பேசிக்கே கற்றுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இப்போ நீட் ரிப்பீட் பண்றதை பத்தி பேசுறோம். நீட் ரிப்பீட் பண்றதுனா வந்து +1 +2 2 வருஷம் முடிச்சுட்டு இதுல மார்க் வராத பட்சத்துல இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணி எம்பிபிஎஸ் போறதுக்கு. ஆனா இங்க வந்து +1 +2 சரியா நடக்காத பட்சத்துல, போர்டு எக்ஸாம் நடக்காத பட்சத்துல, இந்த 2 வருஷம் சேர்ந்து இப்போ 1 வருஷத்துல நம்ம படிக்க வேண்டியது. முன்னாலாம் எப்படி இருக்குன்னா அதை ஒரு பேசிக் கத்துக்கிட்டு வருவாங்க, அதோட மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரிப்பீட் பண்றோம். ஆனா இப்போ வந்து படிக்கிறதே இந்த வருஷம் தான் படிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 1 வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரே வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ஆஃப்லைன் இஸ் த பெஸ்ட்ங்கிறது என்னோட மிக சரியான சஜஷன். யாரெல்லாம் ஆன்லைன் எடுக்கலாம்னா டெஃபினட்டா ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கட் ஆஃப் வந்து ரொம்ப பார்டர் பக்கத்துல வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் ப்ரிஃபர். நான் வந்து 10-20 மார்க்ல போயிடுச்சு, இன்னொரு தடவை பண்ணேன்னா பண்றேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் ஆன்லைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி தேர் ஸ்ட்ராங் இன் பேசிக், இன்னும் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் யாரெல்லாம் +1 +2 சரியா ஸ்கூல் அமையல, ஆன்லைன் கிளாஸ் அமையல, பேசிக்கே சரியா அமையல, 2 ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல, அவங்களால ஆன்லைன் கிளாஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு, கவனிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வருஷம் 1 வருஷம் நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுனா அதுக்கு வந்து பெஸ்ட் சஜஷன் வந்து ஆஃப்லைன் தான். நீட் தேர்வை எப்படி அணுகுவது என்பதை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய சிறப்பான செயல்பாடுகளை கடந்த வருடங்கள்ல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வருடம் அடுத்த வருடத்துக்கான நீட் தேர்வை நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புதிய மாணவர்களா இருக்கலாம், இல்ல ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம், இல்ல எனக்கு சூழல் காரணமாக என்னால வந்து இந்த முறை பண்ண முடியல, நான் கண்டிப்பா ஸ்பைரோவோடு இணைந்து செயல்படணும் அப்படி இருக்க யாராக இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய மருத்துவ கனவிற்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படின்ற அந்த குழப்பம் குழப்பங்களுக்கு மத்தியில இப்பதான் தெளிவா ஆஃப்லைன் மூலமாக அதாவது நேரடி வகுப்புகளுக்கு செல்ல முடியும் அப்படின்ற அந்த அனுமதி கிடைச்சிருக்கு. அந்த ஒரு வேகத்தோடு நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி மிக தயாரா செயல்பட்டுட்டு இருக்காங்க. சோ நேரடியா போய் வகுப்புகளுக்கு அணுகும் பொழுது மற்ற மாணவர்களை அங்கு சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மருத்துவ உலகத்தையும் கனவையும் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் ஒரு இலக்கு நிச்சயமாக தோன்றும். அதனால இன்னொரு வாய்ப்பு உங்களுடைய மருத்துவ கணக்கு நீங்க கொடுக்கணும், அந்த கனவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஸ்பைரோவினுடைய கரம் பற்றலாம். அதற்கான எண்களை தான் நான் தொடர்ந்து உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன். 7338 4137 7338 4136 இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் கேளுங்க. அதன் பிறகு முடிவை வந்து நீங்க நிச்சயமா எடுங்க. ஆனா கேள்விகள் மட்டும் கேட்காம இருக்காதீங்க. சாரும் காத்துட்டு இருக்காங்க. சார் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சுஜிதா பேசுறேன் திருப்பூர். சுஜிதா உங்களுடைய கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம், பேசுங்க. ஹாய் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சுஜிதா, சொல்லுங்க சார். ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோட டாட்டர் இல்ல சன்ஸ்க்கு வந்து சீட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது அரௌண்ட் 35% ரிசர்வேஷன் நினைக்கிறேன். அவங்களுக்கு தனி அந்த ரிசர்வேஷன் கொஞ்சம் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்கம்மா. அதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் தனியா போட்டீங்கன்னா நீங்க ஐஆர்டி அதாவது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டாக்டரா சொன்னா இருந்தாங்கன்னா அந்த அதுலயும் கட் ஆஃப் தான், அதுலயும் கவுன்சிலிங் மூலமா தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதுல முன்னுரிமை இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. ஆனா அதுக்கு போன வருஷம் 1.5 lakhs 2 lakhs ஃபீஸ் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அதையும் கவர்மெண்ட் காலேஜா கன்வெர்ட் பண்ணதுனால மற்ற கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் வருதோ அதே ஃபீஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா. நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் நாங்க அரக்கோடத்துல இருந்து அமுதான் பேசுறேங்க. அமுதாமா சார் கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க, பேசுங்க. வணக்கம், குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங்மா, சொல்லுங்க சார். எங்க டாக்டர் நீட் எழுதிக்காங்க சார். அவங்க ஒரு 420 இருந்து ஒரு 440 ஒரு 450 வந்து மார்க்ஸ் வருவாங்க சார் அவங்களுக்கு. ஓகேமா, நாங்க வந்து இப்போ ஆல் இண்டியா கோட்டால நாங்க வெயிட் பண்ணலாங்களா இல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்குங்களா சார் எங்க மார்க்குக்கு? என்ன கேட்டகரி சொன்னீங்க? பிசியா ஓபிசி? ஆமாங்க சார், ஓபிசிங்க சார். ஆல் இண்டியா கோட்டாவில வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் அண்டர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். கவர்மெண்ட் காலேஜுமே ட்ரை பண்ணலாம் வேற ஸ்டேட்ல இருந்து. அதுக்கு நீங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் போடுங்க, லக்கு இருந்தா கிடைக்கும். பட் போன வருஷம் 520-30 வரைக்கும் கிடைச்சது. பட் நீங்க 420-430 சொல்றீங்க. அது எம்பிபிஎஸ் கிடைக்குமான்னு தெரியாது. பிடிஎஸ் வந்து பிரைவேட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. எங்களுக்கு வேணும்னா நாங்க என்னங்க சார் பண்ணலாம் சார்? ஆல் இந்தியா கோட்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக தேர்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாங்களா? இல்ல நீங்க ஆல் இந்தியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் பிரைவேட் காலேஜ்ல கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். இல்ல கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும்னா வந்து இந்த மார்க்குக்கு வந்து ரொம்ப சிரமம் தான். அப்ப அதுக்கு என்னங்கிறது உங்க குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க பிளான் பண்ணுங்க ஆக்சுவலா. ஓகேங்க சார். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட போறதுக்காக வெயிட் பண்றோம் சார். நாங்க பேமெண்ட் ஷீட்டே வந்து 6 lakh அது மாதிரினா ஒரு பரவாயில்ல. ஆனா என்ஆர்ஐ கோட்டாலாம் எங்களால போக முடியாது சார், அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. இல்லம்மா, முதல் 4 கோட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் நான் தெளிவா சொல்ல வேண்டியது ஒன்னு கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 15,000 to 20,000 தான். அது வந்து நீங்க கவுன்சிலிங் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜுக்குள்ளே கவர்மெண்ட் கோட்டா, அது கவர்மெண்ட் ஃபண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 4.5 lakhs to 5 lakhs. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமா தான். இது ரெண்டுக்குமே வந்து யார் கவுன்சிலிங் நடத்துவோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தும். இப்போ வந்து பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வந்து சரண்டர் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த 15% சீட், இதுக்கெல்லாம் யாரு கவுன்சிலிங் நடத்துவாங்கன்னா என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். அது எங்க இருந்து? டெல்லியில தான் நடத்துறாங்க. அப்ப அதுக்கு பேர் தான் சோ இட்ஸ் கால் ஆல் இண்டியா கோட்டா. அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடணும். அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து எல்லாமே சீட் மேட்ரிக்ஸ் தான். நீங்க வந்து உங்க மார்க்குக்கு வந்து நீங்க சீட்டை பிளாக் பண்ணணும், 10-15 காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து அலாட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து ஃபீஸ் என்னவா இருக்குன்னா அது வந்து கவர்மெண்ட் காலேஜா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி வந்து 15,000 to 20,000. அதுவே வந்து பிரைவேட் காலேஜ் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 12 to 13 lakhs. அது டிபெண்ட்ஸ் அப் அந்த காலேஜ் கொஞ்சம் மாறுது ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ரெண்டு கவுன்சிலிங், ஒன்று ஸ்டேட் கவுன்சிலிங், சென்ட்ரல் கவுன்சிலிங். government seat or private college government quota seat state government நடத்தும். அதுல private college government quota 4 to 5 lakhs fees. Deemed university private college management seat government fixed பண்ண fees 13 to 14 lakhs. So அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு சரி வருமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க அம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஒரு கேள்விக்கு நிறைய பேருக்கான விளக்கங்களை நம்மளுடைய சார் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ என் பேர் கௌசல்யா. கௌசல்யா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். அவங்க டிவியை பார்க்காம போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. சார் கிட்ட உங்க क्वेश्चंस கேட்கலாம், பேசுங்க. ஓகே மேம். ஹலோ சார். எஸ்மா குட் ஈவினிங் மா, சொல்லுங்க. சார் நான் 12th ல 473 மார்க்ஸ் சார். வெரி குட் மா. ஓகே மா, எனக்கு கவர்மெண்ட்ல BSc நர்சிங் சீட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட்ல BSc நர்சிங் இந்த வருஷம் நீட் மூலமா தான் சொல்லியிருக்காங்க. பட் நீட் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களான்னு தெரியலமா எனக்கு. சோ நீட் எழுதிருக்கீங்களாமா நீங்க இந்த வருஷம்? இல்ல சார். சோ லாஸ்ட் இயர் பட் இன்ஃபார்ம் BSc நர்சிங், BSc லைஃப் சயின்ஸ், அப்புறம் ஆயுஷ் கோர்ஸ் எல்லாமே நீட் மூலமா தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அது இந்த வருஷமே இந்த நீட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும் போது அப்ளிகேஷன்ல அதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களான்னு தெரியலமா. அதை ஒருவேளை நீட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நீட் எக்ஸாம் மார்க் மூலமா எடுப்பாங்க. இல்ல நம்ம +2 மார்க் வச்சு அவங்க எடுக்கிறாங்கன்னா 473க்கு கவர்மெண்ட் காலேஜ் என்ன கேட்டகரி மாறீங்க? வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு மாற்றலாம். ஸோ அது நீட்டா இல்ல +2 மார்க்காங்கிறது இன்னும் கிளாரிட்டி இல்ல. பட் அஸ் பர் கிவன் அனௌன்ஸ்மெண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீட். ஆக்சுவலா நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறோம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ வரக்கூடிய அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு நம்ம பேச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா சார்? அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு முறை நம்ம மாணவர்களுக்காக கொடுத்துடலாம் சார். கண்டிப்பா அது பேட்ச் ஸ்டார்ட் பிஃபோர் 10 days 29th செப்டம்பர் ஆரம்பிச்சோம். நம்ம அரௌண்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த கேம்பஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கேம்பஸ் ஃபில் ஆயிடுச்சு, இன்னொரு கேம்பஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிமிடெட் சீட்ஸ் தான். அரௌண்ட் 500 மாதிரி எடுக்க போகிறது ஆக்சுவலாக. ஏன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கான்சன்ட்ரேட் இந்தியாவிலே ஹையஸ்ட் கன்வர்ஷன். About 50 to 60% ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஸ்பைரோல இந்த வருஷம் உண்மையாவே நிதர்சனமாவே MBBS போக போறாங்க. அது ரிசல்ட் டே அன்னைக்கு டெஃபினெட்லி we are going to showcase it to the real world actually. So அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி அதுல 500 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 500 மார்க் இருந்து நான் எனக்கு வேண்டாம், நான் நல்ல காலேஜ் போகணும், இல்லை கிடைக்க வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி வந்திருக்காங்க. 450, 470, 480, 400, 200, 100 இது மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சஸ் ஆர் மூவிங் ஆன் ஃபாஸ்ட். ஸோ லிமிடெட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம டே ஸ்காலராக அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளம் ரிசல்ட் 1 or 2 days சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி முன்கூட்டியே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வேணும் போது எங்க அட்மிஷன் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லேட்டரா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அப்ரோச் பண்ணும்போது நிறைய சொல்லிக் கொடுக்கவும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நிறைய ஸ்ட்ராங்கா சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி டிசிப்ளினாவும் பார்த்துக்கும் பட்சத்தில் கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஆஃப்லைன் பேட்ச். எஸ் சார். ஸோ அது மட்டும் இல்லாம மருத்துவம்ன்றது எல்லாருடைய ஒரு பொதுவான கனவு, அது எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ தமிழ் வழி படிக்கக்கூடியவங்க, அரசு பள்ளியில படிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட நம்மளுடைய ஸ்பைரோல எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு? தமிழ் வழி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தனியா ஒரு கேம்பஸே எடுத்து தமிழ் வழி மாணவர்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எந்த ஒரு அளவுக்கும் இல்லாம நம்ம இந்த வருடம் ஒரு 100+ ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. நியர் அபவுட் நம்ம சொன்னா ஒரு 50% to 60% ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துல கன்வர்ஷன் இருக்கு. தமிழ் மீடியத்திலையும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 to 60, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20, 80+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் கவர்மெண்ட் MBBS கண்டிப்பா ஸ்பைரோல போக போறாங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரிமார்க்கபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலானது கொஸ்டின் பேங்க் ரொம்ப மெனக்கெட்டு இப்போ இந்த வருஷமே நான் அப்கிரேட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவையான ஒரு ஆல்மோஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு நீட் கோச்சிங்காகவே 24 books It's a really very big challenge. Umilme panna romba kashtam government pannakudi vela enakku NCERT update translate panni oru nalla oru study material ready panni kuduthirukku. Question bank moda 10000 question kana latest avanga vandu English medium equal national level aims ku poralo compete pannakudi question bank ready panni kuduthirukku. Adengitta podigala ella students kudukurom very good faculties at par standard kandipa na enakku na like engaloda goal indha varsam kandipa 720 score achieve pannanom. Tamil medium students இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட முழு நோக்கம் இருக்கு. கண்டிப்பா ஃபாஸ்ட் 700 பிளஸ் அட்லீஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் ரெண்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாவது நேஷனல் லெவலில் ரேங்க் எடுக்க வைக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. தமிழ் மீடியத்துக்கு ஆல்மோஸ்ட் தமிழகத்துல எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்காத அளவுக்கு வெரி ஹையஸ்ட் அட்மோஸ்ட் கேர் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் கண்டிப்பா நம்பிக்கையோடு நீங்க அப்ரோச் பண்ணுங்க. எஸ் சார், மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கும்பொழுது நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஸ்பைரோவில் ஒவ்வொரு மாணவர்களினுடைய பெயர் முதற்கொண்டு நீங்கள் ஞாபகம் வச்சு இண்டிவிஜுவல் கவனம் வந்து நீங்கள் அவங்க மேலே செலுத்துறீங்க. இது கண்டிப்பாக சாத்தியமாக்கப்படுமா சார் இந்த வருடமும்? Obviously that is almost I am spending more of time before 2 years I was there in Chennai da irundha Namakkal or campus, but இது வந்து நம்ம வந்து ஒரு இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தடு கொண்டு வரணும், ஒரு பெடகாலஜி சிஸ்டம், ஒரு புதிய மெத்தடு ட்ரெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக கம்ப்ளீட்லி மைசெல்ஃப் கம்ப்ளீட்லி கேம்பஸ் ஆல்மோஸ்ட் மார்னிங் 6லேருந்து நைட்ல 10-11 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் அவங்களோட புரிஞ்சுக்கும் போது நேரப்போடு ஒரு 15 hours மேலே ஒரு கேம்பஸ்ல இருக்கும்போது அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இருந்து அவங்க ஒன்னொன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து பார்த்து பண்ணும்போது அது வந்து வெரி மச் சாத்தியம். அது வந்து அது கமிட்மெண்ட் டெடிகேஷன் வேணும். ஏன்னா அது எங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு அதை பண்றது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் உணர்ந்து ஏன்னா வந்து அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த டியூன் பண்ணி அவங்கள வந்து அவங்க கனவு நிறைவேற்றும் போது தே ஆர் வெரி மச் சப்போர்ட்டர்ஸ் தான் மாறாங்க. இப்போ ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட MBBS போயிருக்காங்க லாஸ்ட் 4 years. ஸோ எங்களோட இந்த ஷார்ட் ஸ்பேன்ல 5th அகாடமிக் இருக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அந்த மாதிரி நாங்க ஒரு மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவங்களை கவனிச்சு அவங்களை புரிஞ்சு அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இப்போ ரிவர்ஸ் டே ஆர் சப்போர்ட்டிங் ஆக்சுவலா. ஸோ நாங்கள் அதை வந்து ஒரு ஒரு பாண்டிங்கா ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம். அது எங்க வந்து நாங்கள் அதை ஒரு இதாவே ஒரு எங்க மைண்ட் செட்டாவே மாத்திக்கிட்டோம். இட்ஸ் லைக் ரேட் ஆஃப் பாண்டிங். கண்டிப்பா அது முடியும், அது வெரி மச் சாத்தியம். அதனாலதான் இவ்வளவு மிகப்பெரிய கன்வர்ஷனுமே நடக்குது. அது 50% கன்வர்ஷன் சும்மா சொல்றதுக்கு இல்லை, உண்மையாவே 50% கன்வர்ஷன் நான் ப்ரூஃபோட போட்டு காட்ட முடியும். ரியலி இந்தியாவில் எந்த ஒரு இன்ஸ்டியூட்ல 100% 50% கன்வர்ஷன் நான் வந்து அதுக்கு யாருக்கு வேணாலும் ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்கேன். ரிசல்ட் எடுத்து வாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாத்தையும் டீட்டெயிலோட கண்டிப்பா கொடுக்க முடியும். அது காரணம் இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான். சூப்பர் சார். புதிதா வரக்கூடிய மாணவர்களை பத்தியும் பேசிட்டோம், இப்போ தேர்வினுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற மாணவர்களை பத்தி பேசிட்டோம். தேர்வை முடிச்சு மருத்துவ கல்லூரியில இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட டச்ல இருக்காங்களா சார்? இப்ப மருத்துவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே. இப்போ ரீசெண்டா கூட வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக லாஸ்ட் ஸ்பைரோட 3 batch ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து 8 விடும் தூரத்தில் இலக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணோம். எங்களோட 2017 batch, 18 batch, 19 batch இருந்து ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கரண்டா ஸ்பைரோல படிச்சா ஒரு 350-400 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் கிராஷ் கோர்ஸ் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக ஒரு வழிகாட்டு எப்படி அந்த எக்ஸாம் பேன் வெரி மச் இன் டச். லைக் அவங்களுமே வந்து அவங்க ஜூனியர்ஸை வரவேற்க இருக்காங்க. அவங்க என்ன எங்கிட்ட சொல்லுவாங்க சார் எங்க காலேஜுக்கு ஒரு 10 பேர் அனுப்பி கொடுங்க சார், அடுத்த வருஷம் எங்க காலேஜுக்கு ஒரு 20 பேர் அனுப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு தான் வந்து அந்த ரேப்போ இருக்கு. இட்ஸ் கண்டினியூ. இப்பவுமே அவங்களுக்கு சில விதத்துல வந்து நிறைய நம்ம கொடுத்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு இப்பவுமே சில இடத்துல நான் என்னோட கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சில விதத்துல இப்பவுமே நான் அவங்கள வந்து சில சஜஷன் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பேன். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது இது எப்படி பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வி ஆர் வெரி மச் இன் கண்டினியூஸ். இது வந்து நான் வந்து நாட் ஒன்லி மெடிக்கல் முடிக்கிறது மட்டும் இல்ல, ஸோ த்ரூ அவுட் தர் கேரியர், த்ரூ அவுட் மை லைஃப் அண்ட் கேரியர் டெஃபினட்டா இந்த வந்து ரிலேஷன்ஷிப் எப்பவுமே அந்த பாண்டிங் இருக்குங்கிறது என்னோட முழுமையான நம்பிக்கை. எஸ் சார், எஸ் சார். எதிர்காலத்துல நீங்க எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கிருந்து ஒரு மாணவர் வந்து நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்லி நான் டாக்டரா இருக்கேன் சார், சேவை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய டீமுக்கான ஒரு மிகப்பெரிய உருவாக்குறதுல அதுல ஒரு சந்தோஷம். அதுல வந்து அதனால 15 hours ஒர்க் பண்றது கூட சம்டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு அதுவே ஒரு எனர்ஜி கிடைச்சிருது. ஸோ கண்டிப்பா என்ன வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஒரு 2-3 years நீங்க சொன்ன மாதிரி டவுன் த லைன்ல எல்லா இடத்துலயும் ஒரு அது வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் சீட்டு மட்டுமே கிடையாது, ஒரு நல்ல அவங்களோட அந்த எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதனாகவும் இருக்கிறது, ஒரு ஊக்க சக்தியா இருக்குது. அதை கண்டிப்பா பெருமை போடுறாங்க. நிச்சயமா சார், எதிர்காலத்திலும் இந்த மாதிரி மாணவர்களை நீங்க உருவாக்கணும். அடுத்த வாரமும் நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு வாரமா இருக்கு. ஸோ அடுத்த வாரமும் நம்ம வந்து சந்திக்கலாம் சார். இன்றைக்கு நிறைய தகவல்கள் மாணவர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.